الحمد لله رب العالمين وهو ولي الصالحين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, எமது தஃப்சீர் வகுப்பினூடாக நாங்கள் மீண்டும் ஒரு அமர்விலே சந்திக்கின்றோம். சூரத்துல் வாக்கியா அதன் விரிவுரையை நாங்கள் பார்த்து வருகிறோம். இதுவரைக்கும் நாங்கள் சூரத்துல் வாக்கியாவுடைய 41வது வசனம் வரைக்கும் பார்த்திருக்கிறோம். இதுவரைக்கும் சூரத்துல் வாக்கியா எங்களுடன் பல விஷயங்களை பேசுகின்றது. கியாமத்து நாளுடைய அடையாளங்கள் சம்பந்தமாக, கியாமத்தில் நாள் நிகழும் பொழுது என்னென்ன நிகழ்ச்சிகள் ஏற்படும் என்பதை பற்றி அந்த சூரத்துல் வாக்கியா எம்மிடம் பேசியது. கியாமத்து நாள் வந்துவிட்டால் மக்களின் நிலைப்பாடு சம்பந்தமாகவும் சூரத்துல் வாக்கியா எம்முடன் பேசியது. அதிலே மக்கள் 3 குழுவினர்களாக பிரிவார்கள் என்பதையும் சூரத்துல் வாக்கியா எங்களுக்கு தெளிவாக சொன்னது. அந்த 3 சாராரும் யார்? சூரத்துல் வாக்கியா எமக்கு கியாமத்தினால் நிகழ்ந்தவுடன் மக்கள் 3 பிரிவுகளாக பிரிவார்கள் என்று சூரத்துல் வாக்கியா சொன்னிச்சே, அந்த 3 பிரிவினர்களும் யார்? யார் அவங்க? சாபிகூன். முதலாவது யாரு? சாபிகூன். 2வது வலதுபுறத்தை சார்ந்தவர்கள், இடதுபுறத்தை சார்ந்தவர்கள். இதில் 2 சாரார் சொர்க்கவாதிகள். யார் அவங்க? சாபிகூன், வலது பக்கத்தை சார்ந்தவர்கள். அடுத்தது யார்? இடது பக்கத்தை சார்ந்தவர்கள், ஷிமால், இடது பக்கத்தை சார்ந்தவர்கள். இப்போ அல்லாஹு தஆலா இந்த 2 சாராருக்கும் சுவர்க்கத்தில் என்னென்ன இன்பங்களை சேகரித்து வைத்திருக்கிறான் என்பதை அல்லாஹு தஆலா இந்த சூராவின் ஊடாக எமக்கு சில விஷயங்களை சொன்னான். இப்பொழுது அஸ்ஹாபு ஷிமால் யார் அவர்கள்? இடது பக்கத்தை சார்ந்தவர்கள், நரகவாதிகள். இவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய தண்டனைகளை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லப் போகிறார். அல்லாஹு தஆலா எங்களை பாதுகாக்க வேண்டும். இந்த 41வது வசனத்திலிருந்து இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். வஅஸ்ஹாபு ஷிமால், இடது பக்கத்தை சார்ந்தவர்கள். மா அஸ்ஹாபு ஷிமால், இடது பக்கத்தை சார்ந்தவர்கள் என்றால் யார்? அதனுடைய அர்த்தம் என்னது? அஸ்ஹாபு ஷிமால், இடது பக்கத்தை சார்ந்தவர்கள். மா அஸ்ஹாபு ஷிமால், மா என்பது அந்த என்ன அர்த்தம்? அதுக்கு கேள்வி இல்லையா? மா அஸ்ஹாபு ஷிமால். அப்ப கேள்வி கேட்டு பதில் சொல்கின்ற பொழுது என்ன உண்டாகும்? கவனம் அதிகமாக உண்டாகும். நாங்கள் சும்மா பேசிட்டு போகிறத விட கேள்வி கேட்டு அதற்கு பதில் சொல்கின்ற பொழுது கவனம் அதிகமாக ஏற்படும். அதே நேரத்தில் கேட்கக்கூடியவருக்கு அதிகமான விளக்கமும் கிடைக்கும். அப்போ அந்த அடிப்படையில் அல்லாஹு தஆலா மா அஸ்ஹாபு ஷிமால், அப்போ இடது பக்கத்தை சார்ந்தவர்கள் என்றால் யார்? அப்போ இவங்க யார்? அஸ்ஹாபுன்னார், நரகத்தை சார்ந்தவர்கள். இவர்கள் உலகத்தில் வாழ்கின்ற பொழுது அல்லாஹுக்கு மாறு செய்தவர்கள். அல்லாஹும் அவனுடைய ரசூலும் எதை செய்யுமாறு சொன்னார்களோ அதற்கு மாற்றம் செய்தவர்கள். அவர்கள் தான் இவர்கள். சரி, இப்போ இவர்களுக்கு மறுமை நாளில் அல்லாஹ் கொடுக்கின்ற தண்டனையில் மிக முக்கியமான சில தண்டனைகளை சொல்கிறான். அல்லாஹ் எல்லாத்தையும் சொல்லலை. அந்த ஒரு தண்டனை அவர்களுக்கு போதுமென்று இருக்கின்ற தண்டனைகளை இங்கே குறிப்பிட்டு சொல்கிறார். 42வது வசனம், ஃபி சமூமின். அஸ்ஹாபு ஷிமால் என்பவர்கள் யார் தெரியுமா? ஃபி சமூமின், கடுமையான சூடான காற்றிலே அவர்கள் இருப்பார்கள்.
சமம் என்னது? சூடான காற்று. வஹமீம், ஹமீம் என்னது? சூடான நீர். அப்ப நரகத்தில் இவர்களுடைய நாலா பக்கமும் சூடான காற்று இருக்கும், சூடான ஒரு சூழல் காணப்படும். அதே நேரத்தில் அவர்களிடத்தில் காணப்படுகின்ற நீர் கடும் சூடாக இருக்கும். சூடுன்னு சொன்னால் நாங்கள் இங்கே அனுபவிக்கிற சூடு கிடையாது. சாதாரணமாக நாங்கள் 42, 43, 45 வரைக்கும் வைங்களே, அந்த கிளைமேட் எங்களுக்கு தெரியும் எவ்வளோ சூடுன்னு. அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் ஒரு செய்தியே கிடையாது, கடுமையான சூடு. அதே நேரத்தில் வஹமீம், ஹமீம் என்னது? சூடான நீர். அப்போ அந்த சூடான நீரிலும் அவர்கள் காணப்படுவார்கள். அப்போ நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு கார், சும்மா நான் சிந்தனைக்காக வேண்டும், ஒரு காரில் பகல் 12 மணிக்கு சவுதி அரேபியாவில், சரியா, பகல் 12 மணிக்கு சூடான காலம், ஒரு 42-43 செல்சியஸில் இருக்குது வெயில். அந்த காரில் கிளாஸ் எல்லாத்தையும் மூடி, ஏசியும் போடலை, எல்லாத்தையும் மூடி, அதில் ஒரு 10-15 நிமிஷம் இருந்தால் எப்படி இருக்கும், எப்படியான ஒரு நிலை நமக்கு ஏற்படும், மூச்சு திணறல் ஏற்படும். என்ன காரணம்? கடும் சூடு, அதில் இருக்கக்கூடிய காற்று சூடு, சுற்றி வர சூடு, காற்று போக்கு எந்த விதமான வழியும் கிடையாது. அப்ப மனிதனுக்கு வந்து இந்த சூடான சூழல் ஏற்படுகின்ற பொழுது அவனுக்கு அவனுடைய உளரீதியான தாக்கம் ஏற்படுகிறது. எப்படி உளரீதியான தாக்கம் ஏற்படுகிறது? அவனை அறியாமலே அவன் நிம்மதியற்றவனாக பெய்து விடுகிறான். ஒரு உளரீதியான தாக்கம் ஏற்பட்டு அவன் நிம்மதியற்ற ஒரு நிலைக்கு அவன் மாறிவிடுகிறான். இதுதான் அந்த நேரத்தில் அந்த சூழலில் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் என்றால், இது உலகத்தில் நாளைக்கு மறுமையில் இருக்கக்கூடிய நிலைமை எவ்வாறு இருக்கும் சிந்திச்சு பார்க்க வேண்டும் இல்லையா? அந்த நிலைமை எவ்வளவுக்கு மோசமானதாக, எவ்வளவுக்கு சூடானதாக இருக்க போகிறது என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்போ ஹமீம், ஹமீம் தானது கடும் சூடான நீர். இதை பற்றி நாங்கள் பின்னால் சில வசனங்களினூடாக நாங்கள் பார்ப்போம், இந்த நீர் எந்த அளவுக்கு சூடாக இருக்கும். அப்போ அல்லாஹு தஆலா இந்த ரெண்டை ஏன் சேர்த்து சொல்கிறான்? சூடான காலத்தில் என்ன அதிகமாக தேவைப்படும்? நீர் தேவைப்படும், தாகம் அதிகமாக ஏற்படும். இப்போ தாகம் அதிகமாக ஏற்படுகின்ற பொழுது அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற நீர் என்னது? கடும் சூடான நீர், கடும் சூடான நீர். அல்லாஹு தஆலா எங்களை பாதுகாக்க வேண்டும். சரி, அப்போ இந்த ஒரு நிகழ்வு. 43வது வசனத்தை பாருங்க, வதில்லின், அஸ்ஹாபு ஷிமால் என்பவர்கள் யார்? கடுமையான சூடான காற்று, கடுமையான சூடான நீர், அதே போன்று வதில்லின், நிழல், நிழல். அப்போ நிழல் என்றால் என்ன நிழல் நாங்கள் நினைக்கக்கூடாது? சூடான நேரத்தில் நாங்கள் ஒதுங்குவதற்கு நாங்கள் எடுக்கின்ற நிழல் இருக்குதே, அந்த நிழல் அல்ல. மீ யஹ்மூம், மீ யஹ்மூம் என்னது? அடர்ந்த இருண்ட புகையின் நிழல், அடர்ந்த இருண்ட புகையின் நிழல். நல்லா யோசிச்சு பாருங்க, கடும் சூடான சூழல், கடும் சூடான நீர், ஒரு கருப்பு நிற புகை, அந்த புகையில் அவர் வீட்டிருப்பார். யார் இவர்? அஸ்ஹாபு ஷிமால். அப்போ இந்த யஹ்மூம் என்பதற்கு நான் கருத்தை நல்லா விளங்கிக்கொள்ளணும். யஹ்மூம் என்று சொன்னால், இமாம் பகவி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்கிறாங்க, துஹானுன் ஷதீது சவாத், துஹான் ஷதீது சவாத், கடும் கருப்பான புகை. அதே போல அரபுகள் சொல்லுவாங்களாம், அஸ்வது யஹ்மூம் இதாக்கான ஷதீத சவாத். இப்போ
ஒருவர் வந்து கடும் கருப்பாக இருந்தால் அஸ்வது யஹ்மூம்னு சொல்லுவாங்களா, கடும் கருப்பு. அது ஒரு லுகாவில் அரபில் பாவிக்கக்கூடிய ஒரு முறை. சரி, இப்போ நாங்கள் இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டால், எங்கள் நாடுகளை விட இங்கே பல தட்டு அடுக்கு மாடிகள் எரிகின்ற பொழுது அதிலிருந்து வருகின்ற புகைகள், அந்த புகைகளை நீங்கள் பார்த்துருக்கீங்க. அந்த புகை எப்படி இருக்கும்? கடும் கருப்பாக இருக்கும். கடும் கருப்பான புகை வெளிப்படும். அப்போ அந்த புகையில் ஒருவர் இருக்கின்ற பொழுது அவருடைய நிலை எவ்வாறு இருக்கும்? எவ்வளவு நேரம் நிற்கலாம்? எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்க முடியும்? வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்க முடியும்? மறுமை நாள் என்பது அழிவு இருக்குதா, முடிவு இருக்குதா? எதுவுமே இல்லை. அழிவே முடிவே இல்லாத இன்பமும் இருக்குது, அழிவே முடிவே இல்லாத தண்டனையும் இருக்குது. அப்போ நாங்கள் எதை தேர்ந்தெடுக்கணும்? அழிவே முடிவே இல்லாத சுவர்க்கம் இன்பத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்போ அதற்குரிய அமலாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். சரி, அப்போ நாங்கள் என்ன சொன்னோம் அந்த வசனத்து கருத்து? வதில்லின், நிழலிலும் இருப்பார்கள். மின் யஹ்மூம், அடர்ந்து இருண்ட புகையின் நிழலிலும் இருப்பார்கள். சரி, 43-44 வசனம். லா பாரிதின் வலா கரீம், லா பாரிதின் வலா கரீம். அல்லாஹ் சொல்றான், என்ன சொல்றான்? அங்க என்ன கிடைக்காது? லா பாரித், மோயா பாரித். எங்களுக்கு தெரியும் மோயா பாரித் என்னது, குளிர். நாங்கள் என்ன செய்யும்? தண்ணி நீர் கேட்க போகல, மோயா பாரிதுன்னு கேட்போம் இல்லையா. அப்போ பாரிதுன்னா குளிர்ச்சி. அப்போ அங்கே என்ன கிடையாது? குளிர்ச்சியே கிடையாது. குளிர் என்பதற்கு இடமே கிடையாது. லா பாரிதின் வலா கரீம், நல்லதும் இல்லை, எந்த விதமான நல்லதும் இல்லை. எந்த விதமான நல்லது என்று சொல்வதற்கு ஒன்றுமே கிடையாது. அப்போ குளிர்ச்சியும் கிடையாது, நல்லம் என்று சொல்வதற்கு எதுவுமே கிடையாது. இமாம் கத்தாதா ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்கிறாங்க, லா பாரிதல் மன்சில் வலா கரீமல் மந்தர். என்னது? அந்த இடம் குளிராகவும் இருக்காது, பார்ப்பதற்கு நன்றாகவும் இருக்காது. எந்த விதத்திலுமே அது சரிவராத ஒன்றாக இருக்கும். இமாம் சாதி சொல்கிறாங்க, இது என்ன நாட்டம், என்ன அல்லாஹ் எதை நாடுகிறான் என்று கேட்டால், அந்த நரகத்தில் அவங்களுக்கு கவலை மட்டும்தான் இருக்கும், அவங்களோட உள்ளத்தில் சஞ்சலம் மட்டும்தான் இருக்கும், அவங்களுக்கு கெடுதி மாத்திரம்தான் கிடைக்கும், அவங்களுக்கு எந்த நலவுமே கிடையாது. எல்லாமே அவர்களுக்கு கெடுதியாகவும் மோசமான நிலையாகவும் தான் அவர்களுக்கு காணப்படும் என்பதை அவர்கள் கூறுகிறார்கள். இப்போ இவங்க செய்த பாவம் என்ன, எதனால் இவர்களுக்கு இந்த தண்டனை கொடுக்கப்படுகிறது என்பதை அல்லாஹு தஆலா அடுத்தடுத்து சொல்ல போகிறான். சரி, எத்தனையாவது வசனம்? 45 வசனம். இன்னஹும், யார் அவர்கள்? நிச்சயமாக அவர்கள். யார் அவர்கள்? யார் அவர்கள் வரல? அஸ்ஹாப் அஷிமால், இடது பக்கத்தை சார்ந்தவர்கள். கானு கபிலதாலிக், அதற்கு முன்னால். எதற்கு முன்னால்? நரகத்துக்கு வருவதற்கு முன்னால், இந்த உலகத்தில் இருக்கின்ற பொழுது. கபில தாலிக், அதற்கு முன்னால். முத்ரஃபீன், முத்ரஃபீன் என்னது? சுகபோகிகளாக இருந்தார்கள், இன்பம் அனுபவித்தவர்களாக காணப்பட்டார்கள். அப்போ அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்? உலகத்தில் அவருடைய உள்ளங்கள் எதெதையெல்லாம் செய்ய சொல்கிறதோ அவைகளையெல்லாம் செய்து அவைகளையெல்லாம் சொல்லி அவர்கள் என்ன செய்தார்கள்? இந்த உலகத்திலே சுகத்தோடு வாழ்ந்தார்கள். நபிமார்கள் ரசூல்மார்கள் கொண்டு வந்த எதையுமே அவர்கள் என்ன செய்யலை? ஏலெடுத்தும் பார்க்கவில்லை, பின்பற்றவில்லை. அவர்களை இந்த துன்யா பராக்காக்கி விட்டது. அந்த துன்யாவுக்காக வேண்டி அவர்கள் பல வேலைகளை செய்தார்கள். அந்த துன்யாவிலே அந்த வேலைகளை அடிப்படையாக வைத்து பல இன்பங்களை அவர்கள் அனுபவித்து வந்தார்கள். அவைகள் அனைத்தும் அவர்களுடைய மேலெண்ணங்களாக காணப்பட்டன. இந்த உலகத்தில் மாடா மாடிகளை கட்ட வேண்டும்,
இந்த உலகத்தில் சொத்து சேர்க்க வேண்டும், இன்பங்களை அனுபவிக்க வேண்டும், நான் தான் இந்த உலகத்திலே பணக்காரன் என்ற ஒரு அந்தஸ்தை பெற வேண்டும், நான் மற்ற மக்களுக்கு மத்தியிலே நான் உயர்ந்தவனாக இருக்க வேண்டும், இதுதான் அவர்களுடைய மேலெண்ணம். ஆனால் அவர்களுடைய மேலெண்ணம் என்ன செய்தது? நல்லவைகளை விட்டும் அவர்களை பராக்காக்கி விட்டது. இதுதான் அதிகமான யாருக்கு அல்லாஹ் நலவை நாடியிருக்கிறான் அவர்களை தவிர எமது சமூகத்தில் கூட அதிகமான பணக்காரர்களுடைய நிலையும் இதுவாகத்தான் காணப்படுகிறது. சரி, அப்போ இவர்கள் அல்லாஹு தஆலா 46வது வசனத்தில் சொல்கிறான், வக்கானு, முதலாவது செய்த குற்றம் என்ன அவர்கள்? இன்னஹும் கானு கபுல தாலிக முத்ரஃபீன். அப்படின்னா என்னது? சுகபோகிகளாக இதற்கு முன்னால் அவர்கள் இருந்தார்கள். 46வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வக்கானு, இரண்டாவது வக்கானு அவர்கள் ஆகியிருந்தார்கள், யுசிர்ரூன, யுசிர்ரூன் என்னது? அதிலே தொடர்ச்சியாக அல்லது பிடிவாதம் பிடித்தவர்களாக, அலல் ஹின்சில் அதீம், பெரும் பாவத்தில் தொடர்ச்சியானவர்களாக நிலையானவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அப்போ பெரும்பாவத்திலே அவர்கள் தொடர்ச்சியாக இருந்தார்கள். சரி, அப்போ பெரும்பாவம்டா என்னது? ஹின்சுல் அதீம்டா என்னது? பெரும்பாவம் என்னது? ஷிர்க். பெரும்பாவம் என்னது? குஃபுர், அல்லாஹுவை நிராகரிப்பது, அல்லாஹுக்கு இணை வைப்பது. அப்போ இதில் அவங்க என்ன செய்தார்கள்? நிலையாக இருந்தார்கள். அவர்களுக்கு மத்தியிலே எத்தனையோ வழிகாட்டல்கள் வந்தன, குர்ஆன் கொடுக்கப்பட்டது. முன்னைய சமூகமாக இருந்தால் அந்த நபிமார்கள் என்ன செய்தார்கள்? அவர்களுக்கு நேரான வழிகளை காட்டினார்கள். இந்த சமூகமாக இருந்தால் அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனின் மூலமாக, வழிகாட்டலின் மூலமாக அவர்கள் நேரான வழிகளை காட்டினார்கள். ஆனால் அவர்கள் அதிலே விடாப்புடியாக இருந்தார்கள். அது மாத்திரம் இல்லாமல் வக்கானோ எஃப் அலூன துனூபல் கிபார், அவர்கள் என்ன செய்தார்கள்? பெரும்பாவங்களை செய்து வந்தார்கள். அவர்கள் அந்த பெரும்பாவங்களிலிருந்து மீளவில்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, பாவம் செய்யக்கூடிய ஒருவர், இப்போ பாவத்தை ஒருவர் செய்வதற்கு முன்னால் தான் என்ன செய்வார், யோசிப்பார். ஒருவர் பாவத்தை புதுசாக செய்யக்குள் அவருக்கு மிச்சம் என்ன இருக்கும்? பெரிய ஒரு சங்கடமாக இருக்கும். ஆனால் ஒருவர் பாவத்தை செய்து விட்டார் என்றால் என்ன வந்துடும்? அவருடைய உள்ளத்துக்கு அது இலகுவாகிவிடும். அப்போ அவர் என்ன செய்வார்? அதில் அதுக்கு மேலே ஒரு பாவத்தில் ஒருத்தர் இறங்கிட்டார்னா, அந்த பாவத்திலிருந்து அவர் மீளாவிட்டால் என்ன நடக்கப் போகிறது? அந்த பாவம் அதிலிருந்து இன்னொரு பாவம், இப்படியே பாவத்துக்கு மேலே பாவம் தொடர்ச்சியாக செய்து கொண்டு தான் இருக்கப் போகிறார்கள். அப்போ இவர் என்ன செய்வார் என்றால், செய்த பெரும்பாவத்திலிருந்து இவர் மீளவும் இல்லை, தௌபா செய்யவும் இல்லை, அதற்காக வேண்டி இவர் வருத்தப்படவும் இல்லை. ஆனால் இவர் தொடர்ச்சியாக நிலையாக அதில் இருந்ததன் காரணமாக அவர் என்ன செய்தார்? அல்லாஹுவை கோபப்படுத்துகின்ற விதமாக நடந்து கொண்டார். அல்லாஹுவை கோபப்படுத்துகின்ற விதமாக நடந்து கொண்டார். சரி, அப்போ இவங்க செய்த இரண்டு பாவங்களை அல்லாஹு தஆலா இந்த சொல்கிறான் தானே, அந்த ரெண்டு பாவங்களும் என்னது சொல்லுங்க பார்ப்போம். சத்தம் வரல, சத்தமாக சொல்லுங்க பார்க்க. முதலாவது என்னது? சுகபோகிகளாக இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். அப்படி வாழ்ந்தவங்க என்ன செஞ்சாங்க? அவங்க என்ன செஞ்சார்கள்? என்ன இணை, ரெண்டாவது என்ன தான் சொல்கிறாங்க, இணை வைத்தார்கள். சுகபோகிகளாக வாழ்கின்ற பொழுது அவங்க என்ன செய்தார்கள்? மறுமையை மறந்தார்கள். இப்ப மறுமைக்குரிய இந்த ஏற்பாடுகளும் அவர்கள் செய்யவில்லை. ஒன்று. ரெண்டாவது என்னது? பெரும்பாவம். என்னது பெரும்பாவம்? ஷிர்க், அல் ஹின்சுல் அதீம். அப்போ ஷிர்க் அப்படி இல்லை என்றால் பெரும்பாவங்களிலே அவர்கள் தொடர்ச்சியாக இருந்தார்கள். பெரும்பாவங்களிலே அவர்கள் தொடர்ச்சியாக இருந்தார்கள். சரி, அப்போ ரெண்டு சொன்னோம். இப்போ மூணாவது அல்லாஹு தஆலா சொல்ல போகிறான், வக்கானு அவர்கள் ஆகியிருந்தார்கள், யகூலூன் சொல்லக்கூடியவர்களாக, இதா மித்னா, இதா மித்னா, நாங்கள் மரணித்தால், வகுன்னா துராபன், நாங்கள் மண்ணாக ஆகிவிட்டால், வயதாமன், இதாம் என்னது
எலும்பு, எலும்பாக ஆகிவிட்டால் இன்னா லம புரூசூன். மறுபடியும் கேள்வி, இன்னா லம புரூசூன், நாங்கள் நாங்கள் எழுப்பப்படுவோமா? மபுரூசூன் தானது, நாங்கள் எழுப்பப்படுவோமா? சரி, இது கடைசி சொல்லுங்க பார்க்க, வக்கானு மேலும் அவர்கள் ஆகியிருந்தார்கள், யக்கூலூன் சொல்லக்கூடியவர்களாக, இதா மித்னா நாங்கள் மரணித்தால், வகுன்னா துராபன் நாங்கள் மண்ணாக ஆகிவிட்டால், வயதாமன் எலும்பாக ஆகிவிட்டால், இன்னாலம பிரோசூன் நாங்கள் மீண்டும் எழுப்பப்படுவோமா? கேட்டுட்டு இது இதில் நிற்கலை, 48வதுல மறுபடியும் கேட்கிறார்கள், அவ ஆபா உனல் அவ்வளும், அவ ஆபா உனா எங்களுடைய மூதாதையர்கள், எங்களுடைய தாய் தந்தையர்கள், அல்ல அவ்வளூன் முன்னால் வாழ்ந்த எங்களுடைய தாய் தந்தையர்கள் மூதாதையர்கள், அப்போ அவர்களும் எழுப்பப்படுவார்களா? அவங்க கேட்குறாங்க, அவர்களும் எழுப்பப்படுவார்களா? அப்போ இதில் இவங்க என்னத்தை சொல்கிறாங்க சொல்லுங்க பாக்க, மறுமை ஒன்று கிடையாது. அவங்க என்ன செய்கிறாங்க, மறுமை ஒன்று கிடையாது, அல்லாஹ் வந்து மீண்டும் எழுப்புறது என்பது கிடையாது. அப்போ எழுப்புறது என்பது இருந்தால் என்ன நடக்கும்? இவங்களுக்கு கேள்வி கணக்கு வரும். இப்போ இவங்க எந்த பாவத்தையும் செய்யலாம், ஏண்டா இந்த உலகத்தில் நான் எப்படி வேணாலும் வாழலாம், அந்த நிலைப்பாடு இருக்கக்கூடியவங்க எதை மறுப்பாங்க? மறுமையை மறுப்பாங்க, மீண்டும் எழுப்பப்படுவதை மறுப்பாங்க. அப்போ மீண்டும் எழுப்பப்படுவதை மறுமையை ஒருவன் நம்பினால் பாவம் செய்வானா? பாவம் செய்ய மாட்டான். ஏன் பாவம் செய்ய மாட்டான்? கேள்வி கணக்கு இருக்குது. அப்போ இங்கே நாங்கள் என்ன செய்தாலும் மறுமையில் என்ன செய்வான், அல்லாஹ் பிடிச்சிடுவான். அப்போ அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும், பதில் சொல்லணும் என்பதற்காக வேண்டி அவங்க என்ன செய்வாங்க, பக்குவமாக அவனுடைய வாழ்க்கைகளை நடத்தி செல்வார்கள். சரி, அப்போ இவங்க செய்த மூணாவது தவறு என்னது, மறுமையினால இவங்க மறுத்தாங்க. சரி, அப்போ இவங்க மறுத்ததற்காக வேண்டி இவங்க பாவித்த கேள்வி என்னது, நாங்களும் நாங்கள் மரணித்து மண்ணோட மண்ணாகிவிட்டால் எலும்பாகிவிட்டால் எழுப்பப்படுவோமா? இப்போ எங்களுடைய மூதாதையர்கள் எழுப்பப்படுவாங்களா? இவன் கேட்குறான். அப்போ இது என்ன அர்த்தம், இது அப்படி ஒன்றே இல்லை, இதெல்லாம் நீங்கள் சும்மா சொல்கிறீங்க, என்னது பயம் காட்டுறதுக்காக வேண்டி சொல்கிறீங்க, அப்படி ஒன்றே கிடையாது என்று அவங்க சொல்கிறான். அப்போ அல்லாஹு தஆலா 49வது வசனத்தில் குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்னல் அவ்வலீன, அவ்வளின் என்னது, முதல் வந்தவர்கள், வல் ஆஹரீன பின்னால் வந்தவர்கள். அப்ப முன்னோரும் பின்னால் வந்தவர்களும் ல, இது 50வது வசனம், சரியா 50வது வசனத்தை பாருங்க, ல மஜ்மூஊன் என்னது, ஒன்று சேர்க்கப்படுவார்கள், இலா மீகாத்தி யௌமின் மஅலூம், இலா மீகாத்தி யௌம், மீகாத்தி என்னது, நேரம், நேரம், யௌமின் மஅலும் குறிப்பிட்ட நேரத்தின் ஒரு நாள், குறிப்பிட்ட நாளின் ஒரு நேரம், குறிப்பிட்ட நாளின் ஒரு நேரம், பாருங்க மீகாத்தினானது நேரம், யௌம்டா நாள், மஅலும்டா குறிப்பிட்ட நாள். அப்போ குறிப்பிட்ட அல்லது அறியப்பட்ட நாளில் ஒரு நேரத்தில் அவர்கள் அனைவருமே ஒன்று சேர்க்கப்படுவார்கள். அப்போ அல்லாஹு தஆலா எப்படி பதில் சொல்கிறான், நீங்கள் மட்டும் இல்லை, நீங்களும் தான், உங்களுக்கு முன்னால் வந்தவங்களும் தான், உங்களுக்கு பின்னால் வரப்போவங்களும் தான், அனைவரையும் நாங்கள் என்ன செய்வோம், குறிப்பிட்ட ஒரு நாளின் ஒரு நேரத்திலே நாங்கள் ஒன்று சேர்ப்போம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். சரி, அல்லாஹு தஆலா என்ன செய்ய போகிறான், அனைவரையுமே எழுப்ப போகிறான், எழுப்பி அனைவருக்குமே என்ன இருக்குது, கேள்வி கணக்கு இருக்குது, அந்த கேள்வி கணக்கின் பின்னால் தான் என்ன செய்யும், அவர்களுடைய கூலிகளை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். சரி, 51வது வசனம், 51, சரி, சும்ம அல்லாஹு தஆலா மீண்டும், அப்போ நேரத்தில் அல்லாஹு தஆலா ஒரு தண்டனையை சொன்னானா இல்லையா, தண்டனையை சொல்லிட்டு அந்த தண்டனை எதற்காக வேண்டி இவர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்பதற்குரிய அவங்க செஞ்ச பாவங்களையும் சொன்னான். என்னென்ன பாவங்களை சொன்னான், முதலாவது அவங்க சுகபோகிகளாக, அதாவது மறுமை, அதாவது என்னது, சுகபோகிகளாக வாழ்ந்தார்கள், அல்லாஹுவை மறந்து வாழ்ந்தார்கள், ஒன்று. ரெண்டாவது பெரும்பாவம் என்னது,
இணை வைப்பு குஃபுர் இதில் அவர்கள் இருந்தார்கள். மூணாவது என்னது? மறுமை நாளை மறுத்தார்கள். மறுமை நாள் ஒன்று கிடையாது என்று சொன்னார்கள். சரி, இப்போ அல்லாஹு தஆலா சொல்கிறான் சும்ம இன்னக்கும். இப்போ நீங்கள் இவ்வளோ பாவங்களையும் செய்கிறவர்கள் இருக்கிறார், சும்ம இன்னக்கும், பின்பு நிச்சயமாக நீங்கள் ஐயுஹத்தாலூன், வழிகேடர்களே. இப்போ ஐயுஹான்னது எங்களுக்கு தெரியும், அழைக்கிறது. இப்போ குர்ஆனில் நிறைய வருது, ஐயுஹல் தாலூன், வழிகேடர்களே, அல் முகத்திபூன், பொய்ப்பிக்க கூடியவர்களே என்று அல்லாஹு தஆலா அழைக்கிறான். இவர்கள் யாரல்? இவர்கள்லாம் யாரு? அஸ்ஹாப் அஷிமால், இடது பக்கத்தை சேர்ந்தவர்கள். அப்போ இவர்களை அல்லாஹு தஆலா அழைத்து அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை ஒன்றை அல்லாஹு தஆலா செய்கிறான். இந்த எச்சரிக்கை மாத்திரமே புத்தி உள்ளவர்களுக்கு, படிப்பினை பெறக்கூடியவர்களுக்கு போதுமானது. என்னது? லஆகிலூன், நீங்கள் சாப்பிடுவீர்கள், நீங்கள் உண்ணுவீர்கள். மின் ஷஜரின் மின் ஜக்கூம், ஜக்கூம் என்ற மரத்திலிருந்து நீங்கள் சாப்பிடுவீர்கள். அப்போ அல்லாஹு தஆலா உண்ணுவதைத்தானே சொல்கிறான், இதில் என்ன பிரச்சனை இருக்குது? அப்போ அல்லாஹு தஆலா அந்த சூழலை சூடாக வைத்திருக்கிறான், நீரை சூடாக வைத்திருக்கிறான். அப்போ அங்கே அல்லாஹு தஆலா கொடுக்கின்ற உணவு எப்படி இருக்கும்? அதை அல்லாஹு தஆலா இந்த ஜக்கூம் என்று சொல்லக்கூடிய மரம் சம்பந்தமாக சில சூராக்கள் அல்லாஹு தஆலா இன்னும் தெளிவாக சொல்கிறான். சூரத்து துஹானில் இன்ன ஷஜரத் ஜக்கூம், ஜக்கூம் என்று சொல்லக்கூடிய மரம் தஆமுல் அசீம், பாவிகளுடைய உணவு. இது யாருடைய உணவு? இது பாவிகளுடைய உணவு. அது எப்படி இருக்குன்னு தெரியுமா? அந்த உணவு கல் முகுலி, கல் முகுல், முகுல்னானது உருக்கப்பட்ட ஈயத்தை போன்றிருக்கும். உருக்கப்பட்ட ஈயம் எப்படி இருக்கும்? உருக்குன ஈயம் திரவமாக, ஈயம் வந்து செம்பு ஈயமெல்லாம் என்னது, உருக்கப்பட்ட திரவமாக இருக்கும். திரவமாக இவ்வளோ கையை வைக்கலுமா, கொதிச்சுக்கிட்டு இருக்குமா இல்லையா? அப்போ உருக்கப்பட்ட என்னது செம்பு போல் அது இருக்கும். எகலி ஃபில் புத்தூன், பசி தாங்க முடியாது, கடுமையான பசி, அந்த சூடு விளங்காது, அந்த பசியின் காரணமாக இதை சாப்பிடுவார்கள். அப்போ இந்த செம்பை உருக்கி அந்த உருக்குன செம்பு கொதித்து கொண்டிருக்கும், அந்த கொதிக்கின்ற அந்த அந்த திரவத்தை என்ன செய்வார்கள்? சாப்பிடுவார்கள். எகலி ஃபில் புத்தூன், வயிற்றுக்குள் போய் அது கொதித்து கொண்டிருக்கும், வயிற்றுக்குள் போய் கொதித்து கொண்டிருக்கும். அல்லாஹு தஆலா கல் முகுல் என்ற ஒரு உதாரணம் சொன்னான். சொல்லிட்டு மறுபடியும் என்ன சொன்னான்? ககலியல் ஹமீம், அதே துஹான் அந்த 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 சூறாவிலே சொல்கிறான், ககலியல் ஹமீம், சூடான நீர் எவ்வாறு கொதித்து கொண்டிருக்குமோ அதே போன்று அவருடைய வயிற்றுக்குள்ளிருந்து கொதித்து கொண்டிருக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இது என்ன உணவு? இது யோசிச்சு பாருங்க, கடுமையான பசி, அந்த பசிக்கு கொடுக்கப்படுகின்ற உணவு இந்த உணவு. அந்த உணவை அல்லாஹு தஆலா கொடுத்தால் அந்த உணவு எந்த அளவுக்கு அவர்களுடைய உடலை அரித்து, உடலை எந்த அளவுக்கு ஒரு நோவினை அவர்களுக்கு கொடுக்கும், எந்த அளவுக்குரிய ஒரு தண்டனை என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். சரி, இப்போ சூரத்து சாஃபாத்தில் மறுபடியும் அல்லாஹு தஆலா இந்த ஜக்கூம் என்று சொல்கின்ற மரத்தை பற்றி சொல்கிறான். அல்லாஹு தஆலா சாஃபாத்தில் எப்படி சொல்லிட்டு வாராண்டா, அல்லாஹு தஆலா சொல்கிறான், சுவர்க்கவாதிகள் அவர்களுக்குரிய அருள்கள், அவர்களுக்குரிய இன்பங்களை எல்லாம் அப்படியே சொல்லி கொண்டு வந்துட்டு, அதில் இருக்கக்கூடிய உணவுகள், குடிபானங்கள், அவர்களுக்காக வேண்டி தயார் செய்யப்பட்ட குமுர்லீன்கள், இவைகள் அனைத்தையுமே சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா இதிலே சொல்கிறான், அதாலிக ஹைருன் நுசுலன் அம் ஷஜரத்து ஸக்கூம். அதாவது அதாலிக ஹைருன் நுசுலன், இந்த விருந்தால் அது சிறந்ததா? எது சிறந்ததா? சுவர்க்கவாதிகளுக்கு கொடுக்கின்ற இன்பம் இருக்குதே அது சிறந்த விருந்தா? அல்லது அம் ஷஜரத்து ஸக்கூம், அல்லது ஸக்கூம் என்ற மரம் சிறந்ததா என்று அல்லாஹு தஆலா கேட்குறான். இப்போ
இதில் சில தஃப்சீருடைய உலமாக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இந்த ஷஜரத்து ஜக்கூம்னு சொல்லக்கூடியது, அது எல்லா நரகத்தில் எல்லா பகுதியிலையும் அதனுடைய கிளை காணப்படலாம். இது ஒரு மரம் அல்ல, ஒரு மரமாக இருந்தாலும் இதனுடைய கிளை என்ன செய்யப்படலாம், நரகத்தில் எல்லா பகுதியிலையும் காணப்படலாம் என்ற ஒரு கருத்தை அவர்கள் கூறுகிறார்கள். சரி, இப்போ அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், யாருடைய விருந்தாக ஷஜரத்து ஜக்கூமை வைத்திருக்கிறான், யாருடைய, நரகவாதிகளுடைய விருந்தாக அல்லாஹு தஆலா வைத்துவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இன்னா ஜஅல்னாஹ ஃபித்னத்தல் லிஸ்ஸாலிமீன், அநியாயக்காரர்களுக்கு தண்டனையாக நாங்கள் அதை ஆக்கியிருக்கிறோம். அநியாயக்காரர்களுடைய தண்டனை. இது இந்த மரம் எங்கே முளைச்சிருக்கு தெரியுமா, அல்லாஹு தஆலா அதையும் சொல்கிறான், இந்த மரம் எங்கே முளைச்சிருக்கு தெரியுமா, இன்னஹா ஷஜரத்துன் தஹ்ருஜு ஃபி அஸ்லில் ஜஹீம், ஜஹீம் என்ற நரகத்தில் அதனுடைய அடியிலிருந்து வளர்ந்த மரம் என்று சொல்கிறான். அப்போ ஜஹீம் என்று சொல்கின்ற நரகத்தில் முளைத்த மரம், அந்த சூட்டில் முளைத்த மரம், அந்த மரத்துடைய கனிகளோ அல்லது அந்த மரம் தருகின்ற உணவோ அது எப்படி இருக்க போகிறது, கடும் சூடாகத்தான் இருக்க போக சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா அந்த மரம் எவ்வளவுக்கு மோசமானதாக இருக்கும் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா சொல்கிறான், தல்உஹா கஅன்னஹு ரூஸு ஷயாத்தீன், அதனுடைய பாலைகள், அந்த மரத்தினுடைய பாலை எவ்வாறு இருக்கும் என்று கேட்டால், பார்ப்பதற்கு ஷைத்தானுடைய தலைகளை போன்றிருக்கும். ஷைத்தானா கண்டிருக்கிறோமா, இப்போ காணல. அப்போ ஏன் அல்லாஹ் சொல்கிறான் ஷைத்தானுடைய தலையை போன்றிருக்கும் உண்டு, ஷைத்தானா நாம் எப்படி எப்போவாவது அழகான தோட்டத்தில் நாங்கள் கற்பனை செய்திருக்கிறோமா, எங்களை உள்ளத்தில் அப்படி இருக்குதா, இல்லை நாங்கள் ஒரு அழகான தோட்டத்தில் அழகான ஒரு ஆள் பார்ப்பதற்கு என்ன அழகாக இருக்கிறார் அப்படி அந்த தோற்றத்தை நாங்கள் கற்பனை செய்திருக்கிறோமா, இல்லை ஷைத்தான் என்று சொன்னாலே ஒரு மோசமான தோற்றத்தோடு தான் நாங்கள் என்ன செய்கிறோம், எங்களுடைய உள்ளத்தில் கற்பனை செய்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், இந்த ஒரு உதாரணத்தை அல்லாஹு தஆலா எமக்கு சொல்கிறான், தல்உஹா கஅன்னஹு ருஊஸு ஷயாத்தீன், அது சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா சொல்கிறான், அவர்கள் இதை வயிறு நிரம்ப உண்ணுவார்கள். இப்போ வயிறு நிரம்ப எதை உண்ண போகிறார்கள், கடும் சூடான இந்த உணவை உண்ண போகிறார்கள். இப்போ மறுபடியும் நீங்கள் எங்கே வாங்க, சூரத்தில் வாக்கியாக்கு வாங்க, நாங்கள் 53வது வசனம். அப்போ ஷஜரத்து ஜக்கூம் பற்றி நாங்கள் என்னென்ன விஷயங்களை படிச்சிருக்கிறோம் சின்ன பாக்க, ஜஹீமில் வந்து இது எங்கேருந்து முளைச்சிருக்குதுன்னா ஜஹீமில் அடித்தளத்துலேருந்து முளைத்தது, ஷைத்தானுடைய தலையை போன்றிருக்கும், கடும் சூடானதாக அது இருக்கும், எதை போன்றுன்னு சொல்லலாம், உதாரணத்துக்கு உருக்கிய செம்பு அதை போன்று கடும் சூடானதாக இருக்கும், அதை சாப்பிட்டு என்ன நடக்கும், வயிற்றிலே கொதித்து கொண்டிருக்கும். சரி, அப்போ இவ்வளவு பயங்கரமான ஒரு தண்டனை என்பதை அல்லாஹு தஆலா சொல்கிறான். சரி, 53வது வசனத்தை பாருங்கள், ஃபமாலி ஊன மின்ஹல் புத்தூன், ஃபமாலி ஊன், மாலி உண்ட என்னது, நிரப்புவார்கள், ஃபமாலி ஊன மின்ஹல் புத்தூன், அந்த ஷஜரத்து ஜக்கூம் இருக்குதே, அந்த ஜக்கூம் மரத்தின் மூலமாக வயிற்றை நிரப்புவார்கள். சுபஹானல்லாஹ், கடும் பசி தாங்க இயலாது, எதையாவது உண்ண வேண்டும், அப்போ இதென்ன செய்வார்கள், உண்ணுவார்கள். இப்போ இதை உண்டதற்கு பின்னால் இது என்ன செய்ய போகுது, வயிற்றுக்குள்ளே போய் கொதித்து கொண்டிருக்கிறது, அடுத்தது என்ன தேவைப்படும், நீர் தேவைப்படும். அப்போ அவர்கள் என்ன செய்வார்கள், 54வது வசனம், ஃபஷாரிபூன அலைஹி மினல் ஹமீம், அவர்கள் என்ன செய்வார்கள், அதற்கு மேலால் கடும் சூடான நீரை அவர்கள் பருகுவார்கள். அப்போ அதை சாப்பிட்ட உடனே வயிற்றுக்குள்ளே கொதித்து கொண்டிருக்கும், கடும் சூடாக இருக்கும், நீர் தேவைப்படும், நீர் நீர் என்று கதறுகின்ற பொழுது அவர்கள் அருந்துவதற்காக வேண்டி கொடுக்கப்படுகின்ற நீர் என்னது, கடும் சூடான நீர், அதை அவர்கள் அருந்துவார்கள். அப்ப அந்த நீர் வந்து கடும் சூடாக இருக்கும், அதே நேரத்தில் நரகவாதிகளுடைய
சீல்னு சொல்லுவாங்க இல்லையா, அவர்களை எரித்து அவர்கள் உடம்பிலிருந்து வெளியாகின்ற கழிவு, அந்த கழிவு தான் அவர்களுக்கு நீராக கொடுக்கப்படும். அந்த நீர், அதனுடைய துருநாற்றம், அதனுடைய கடும் சூடு இவைகளுடன் அவர்கள் என்ன செய்வார்கள், அதை அவர்கள் அருந்துவார்கள். அதை என்ன செய்வார்கள், அருந்துவார்கள். அல்லாஹு தஆலா சூரா முஹம்மதுல 15வது வசனத்தில் சொல்கிறான், வசுகு மா அன் ஹமீமா, அவர்களுக்கு கடும் சூடான நீர் புகட்டப்படும். ஃபகத்தா அம் ஆஹும், அந்த நீரை அவர்கள் அருந்துகின்ற பொழுது அவர்களுடைய குடல்களை எல்லாம் அது அப்படியே பிச்சரிந்து கொண்டு சென்று செல்லும். குடல்கள் எல்லாம் பிஞ்சி போகும், துண்டு துண்டாக ஆகிவிடும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதே நேரத்தில் சூரா அல் கஹ்ஃபில் சொல்கிறான், அவர்கள் என்ன செய்வார்கள், நீர் நீர் என்று அவர்கள் கதறுவார்கள். யுகாசு விமாயின், அவர்களுக்கு என்ன செய்யப்படும், அவர்கள் கதறுகின்ற பொழுது அவர்களுக்கு நீர் கொடுக்கப்படும். கல் முகில், அந்த நீர் எவ்வாறு இருக்கும், செம்பை காய்ச்சிய அந்த திரவத்தை போன்றிருக்கும். யஷ்வில் வுஜு, அருந்த தேவையில்ல, முகத்துக்கு கிட்ட கொண்டு போனாலே முகம் கருகிவிடும். அருந்த தேவையில்ல, முகத்துக்கு கிட்ட கொண்டு போனால் முகம் கருகி விடுகின்ற அளவுக்கு மிகவும் சூடான நீராக இருந்தால் அருந்துனா என்ன நடக்கும், யோசிச்சு பாருங்க, அருந்துனா என்ன நடக்கும். அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். ஆனாலும் இந்த நரகவாசிகள் என்ன செய்வார்கள் தெரியுமா, 55வது வசனம், ஃபஷாரிபூன ஷுர்பல் ஹீம், ஷுர்பல் ஹீம் என்றெல்லாம் சொல்கிறான். இந்த ஹீம் என்ற ஒரு வார்த்தை பாவிக்கிறான், பின்னால் பாருங்கள், ஃபஷாரிபூன், அவர்கள் அருந்துவார்கள், அந்த நீரையும் அவர்கள் அருந்துவார்கள். ஷுர்பல் ஹீம், ஹீம் குடிப்பதை போன்று குடிப்பார். ஹீம் தானது கடும் தாகித்த ஒட்டகம். அந்த ஹீம் என்று சொன்னால் இமாம் சுத்தி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்கிறாங்க, ஹீம் என்று சொல்கிறது ஒட்டகத்துக்கு ஒரு நோய் வரும், அந்த நோய் வந்தால் கடும் தாகம் ஏற்படும், அந்த தாகம் அது இறக்கும் வரைக்கும் போகாது. எப்படி, அந்த தாகம், அந்த ஒட்டகம் இறக்கும் வரைக்கும் அந்த தாகம் போகாது, அந்த தாகத்தால் அந்த ஒட்டகம் இறந்து விடும். எவ்வளவு தான் குடித்தாலும் தாகம் போகாது, அந்த தாகம் அவர்களுக்கு ஏற்படும். ஃபஷாரிபூன ஷுர்பல் ஹீம், கடும் தாகித்த ஒட்டகம் குடிப்பதை போன்று அவர்கள் குடிப்பார்கள். அல்லாஹு தஆலா 56வது வசனத்திலே சொல்கிறான், ஹாதா நுசுலுஹும் யௌமத்தீன், இது நியாய தீர்ப்பு நாளில் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற விருந்து. நுசுலுஹும், ஹாதா நுசுலுஹும், இது அவர்களுடைய விருந்து. யௌமத்தீன், நியாய தீர்ப்பு நாள், கயாமத்து நாளையிலே அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற விருந்து என்பதாக அல்லாஹு தஆலா கூறுகிறான். இது எவ்வளவுக்கு அல்லாஹு தஆலா எமக்கு பல உதாரணங்களுடன் நரகத்தின் நிலைப்பாட்டை அல்லாஹு தஆலா சொல்கிறான், எதற்காக சொல்கிறான், என்ன காரணம், எங்களுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை மாற்ற வேண்டும், சுவர்க்கத்துடைய அமல்களின் பக்கம் நாங்கள் ஆர்வம் கொள்ள வேண்டும், நரகத்தை நினைத்து நாங்கள் பயப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா எமக்கு சொல்லி கொண்டிருக்கிறான். ஆகவே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சுவர்க்கத்துடைய அமல்களாக அமல் செய்து அல்லாஹ் வாக்களித்த அந்த சுவர்க்கத்தை நாங்கள் அடைவதோடு அல்லாஹு தஆலா எங்கள் அனைவரையும் நரகத்தை விட்டும் பாதுகாத்து அருள் புரிவானாக. வ ஆஹிரு தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.